நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. புது மாப்பிள்ளை முட்டை விட்டா மாதிரி உனக்கு பப்பா பரி. கமல் சார் கஷ்டப்பட்டு போட்ட அப்பு குசி அந்த அப்பு கெட்டப்ப சாதாரணமா அப்படியே வந்து. மகளே அப்பா உனக்கு மாப்பிள பாத்துட்டு இருக்க. அட பாவி அப்பா பொண்ணாடா அப்படி ஆனீங்க. அட சண்டாடா என்ன தெரியுமா தைரியமா அதாவது ஒரு பெரியவங்கள பார்த்தா கையெழுத்து கும்பிடுவாங்க மரியாதை உள்ள பொண்ணுங்க அப்படி ஒரு பொண்ணை வளர்த்துருக்கேன் நானு தெரிஞ்சுக்கங்க இப்படி வாடா ஓரம் வாடா அப்படியே நல்லா அருமையான அருமையான மரியாதை இல்ல பொண்ணு மரியாதை உள்ள பொண்ணு பொண்ணை வளர்த்ததுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி இவர் வளரல அது மட்டும் இல்லங்க ஒரு ஆம்பளை பையனை பார்த்தா பொண்ணு தலங்கு கூட பார்க்க மாட்டா அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்க நீ சொல்லுமா உனக்கு எந்த மாதிரி மாப்பிள வேணும் எனக்கு ஹெலிகாப்டர் ஓட்டுற மாதிரி மாப்பிள வேணும் இருந்தாலும் வர சொல்லிருக்கமா இரு மாப்பிள்ள வருவாரு ஏன்னா அடிக்கடி அடிக்கடி குதிரை சவுண்ட் வருது கஷ்டப்பட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிறேன் ஏன்டா பேண்ட் வாசிக்கிற உன யாரா உள்ள விட்டுரு யார் நீ முதல்ல என்ன தெரியல கைய வச்சு வரதுக்கு அப்புறம் தெரியல கையடு இப்ப செப்பா நீ கைய இப்படி வச்சுக்கிறா சார் அது நல்லது என்ன வச்சு நீங்க காமெடி பண்றீங்க உன்னை வச்சு என்ன வேணா பண்ணலாம் காமெடி மட்டும் பண்ணவே முடியலையா என்ன கொடுமை சார் அது அப்ப முன்னே டைப்பிங் வாசிக்கிற ஆமா நீ யார இந்த பத்திரமாத்து தங்கத்தோட அப்பா நான் தான் சீக்கிரமா உங்க பொண்ணை நீ தகுதியான பையனா அப்படின்னு எனக்கு மியூசிக்கல் இன்ட்ரஸ்ட் ஏப்பா என் மியூசிக்கல் அப்படின்னா உனக்கு இன்ட்ரஸ்ட் நான் சொல்றதே மியூசிக் மங்கள் மியூசிக் இசை இசை இசையா ஆமா நல்லா வாசிப்பியா நல்லா வாசிப்பாங்க ஆமா நம்ம என்ன ஒன்னே சொல்றா வாசிங்க நெஞ்சுக்குள் பெய் இதோட மாமலை நீருக்குள் மூழ்கிற தாமரை படிக்கிறோம் சட்டன்ட்டு மாறுது வானிலை பெண்ணை உன் பெரு பிள்ளை என் மேலதான் அப்பிட இவ்வளவு கேவலமா படிக்கிற கம்முடுகிற பத்தியா அங்கல் ஒரு கேள்வி இப்ப கேள்விமா அங்கல் பொண்ணுக்கு
பாட தெரியுமா ஆட தெரியுமா பொண்ணு ஓட தெரியுமே என்னங்க சொல்றீங்க அத்லெடிக் பா ஆ சூப்பர் 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 4 மணிக்கு எழுந்து ஓடுவா வாளஜன கூட ஓடுனா அத்து சேதன கூட அத்தால வருவா ஐயா பொண்ணுனா பொறுமையா இருக்கணும் அடக்கமா இருக்கணும் மொத்தத்துல பொண்ணு பொண்ணா இருக்கணும் அதுக்கு நீ மனுஷனா இருக்கணும் நீ வந்து உன கேக்குற பத்தியா மனசாச்சு வேணா சரி போயா யா பொண்ண பத்தி யாங்க பேசிட்டு இருக்க ஏமா நீ சொல்லுமா வந்து போன மாப்ள எப்படி செருப்பு பிங்கிக்கு உனக்கு சரிமா உனக்கு வேற எப்பனா பொண்ணு மாப்ள வேணுமான்றது சொல்லுமா அபிஷேக் பச்சன் மாதிரி அதுக்கு ஐஸ் வர மாதிரி அபிஷேக் பச்சன் ஏமா இங்க பாரு ரைட்ல பாரு அதே சிரிக்கிறார் பாரு டேய் சொல்லுங்க நீ அப்பா வாடா நீ அப்பா வா கேட்டேன் இல்ல இல்ல ஏடா இருடா அங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்திருக்கான் போயிடு அப்படிங்கற இல்லங்க எந்த அப்பா இப்படி கூப்பிட்டு நான் பாத்து இல்லங்க ஒரு ரொமான்டிக்கா பாத்து நிக்கிறப்பல பாரு இவர்தான் சதீஷ் ஜி நான் கவுன்சிட்டேன் பேசுங்க அப்பா பேசு ஐயோ அம்மா வேணாம் வேற ஊசுல பேச்சலரவே போயிட்டோம் ஏமா நம்ம வேணான்டார்மா அப்பா சரி அடுத்த மாப்ள கூடுமா யாரைய கூட்டிட்டவள ஒரு வாரமா அந்த மூர்க்கட பாவ கைட முடியாம வச்சிருந்தா அவ்வளவு ஈஸியா தந்துட்டா போல ஆனா பெரிய வித்தக்கார மாப்ள நீங்க டேய் டேய் மாமா என்ன மாமா தாமர எங்க தாமர குளத்துல இருக்க மாப்ள அது ஊட்டிங்க போய் பாத்துக்கிறீங்க மாமா காமெடி பண்ணிட்டாரு மாமா காமெடி பண்ணிட்டாரு சுத்துறங்க 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 வாங்க வாங்க செல்போன்ல இருக்க மைக்ரோஸ் மறந்துட்டு நான் பேசி பச்சற மாதிரி இருக்கேன் தொண்டு படம் கொண்டு ஐஸ்ல பெரிய மாப்ள சரி ஓகே அம்மா மகளே மாப்ள வடை சாப்பிட சொல்லுமா மாப்ள எடுத்துக்கிடா உங்களுக்கு எடுத்துக்கிடா வடை ஓகே எடுத்துக்கிடா எடுத்துக்கிடா மாமா இந்த வடைய கடிக்க முடியல மாமா கடிக்க முடியல அம்மா அம்மா காலம் நம்மளால கடிக்க முடியல இவரால கடிக்க முடியல என்ன டேய் அண்டா மிச்ச வடையா குடுக்குற மிச்ச வடையா குடுக்குற எச்ச வடை பாது என்னடா வடைக்கு பிறந்தாங்களா வடைக்கு சதிக்கு போங்கடா போங்கடா பொண்ணுகிட்ட எதனா கேக்குறதா கேளுங்க மாப்ள பொண்ண பத்தி கேட்க போறேன் இப்ப இங்க வாங்க இந்த பக்கம் வந்துருங்க கேக்குறேன் பாருங்க மாப்ள பொண்ணு அம்மா மாரியா அப்பா மாரியா பொண்ணே ஒரு மாதிரி தான் இருக்கும் இல்ல மாப்ள கொஞ்சம் அம்மா மாரியா இருக்கும் கொஞ்சம் அப்பா மாரியா இருக்கும் திடீர்னு அவங்க பெரியமா மாதிரி இருக்குதுங்க ஒரு சிலரு அது சொன்னேன் அப்பெல்லாம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் ஆயிருக்கும் ஆனா பொண்ணு மாதிரியே இல்லையே உங்க பொண்ணு எங்க அம்மாவை தெய்வமா கும்பிடணும் அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க சரி அம்மா தெய்வமா கிட்ட கும்பிடுவா டேய் கிளம்புங்க இன்னமே இந்த வீட்டுக்கு எவனாவது பொண்ணு தேடி வந்தா அவன பெருத்து 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 மேஞ்சிருவானா ஷூட்டிங் முடிஞ்சு அவங்களே செட்டை பிரிச்சிருவாங்க நீங்க எதுவும் தேவை பிரிச்சிருக்கீங்க அவனை பார்த்து வைங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகே வந்துடுறேன் சே டேய் உனக்கு சும்மா மாட்டா வந்துடுறேன்டா டேய் வந்துடுறேன்டா மகளே ரெண்டு மாப்பிள்ள பார்த்து யாரோ பிடிச்சிருக்கா இல்லைப்பா இல்லையா இல்லைப்பா இப்போ பாருங்க ரெண்டு மாப்பிள்ள பிடிக்கல சரி இப்போ பாரு ஆடியன்ஸ் சைடுல ஜட்ஜஸ் சைடுல எல்லாரும் ஓடி வர போறாங்க உன் முகத்தை கொஞ்சம் காட்டுமா எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஸோ ஜட்ஜஸ்ட்டை கேட்டுடலாம் சேதுண்ணே சொல்லுங்கள் வினோத் உன்னுடைய அந்த சின்ன சின்ன டைமிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது நல்ல கான்செப்ட்டு பட் ஆனால் இன்னும் நிறைய ஏதாவது பண்ணுவேன்னு எதிர்பார்த்தோம் பட் அந்த ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் ஸ்ட்ராச் சொல்லவே வேணாம் உனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிருக்காரு பட் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு பிடிச்சிருந்தது அண்ட் வினோத் அவருக்கு வந்து இதெல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு கவுண்டர் அடிக்கிறதெல்லாம் இது செமிஃபைனல்ஸ்னும் போது
இன்னும் பெருசா நீங்க பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம். ஓகே, குட். சூப்பர்.